अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ஆனா கல்யாணம் தானே அது பேரு அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது அது திருமணம்னா என்ன திருனா கடவுளுக்கு திரு உயர்ந்த உயர்ந்த சரத்து அப்ப அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா கூட நம்ம இது கொஞ்சம் கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளுக்கு கல்யாணம் பண்ண போறோம் கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா ஆனா பண்றோம் ஊரே ஏமாத்தத்துக்கு ஆனா பண்ண போறோமே இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்துல கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமே இப்படியே காலம் போயிடுச்சு ஆமா எல்லா பத்திரிக்கையில அப்படி தான் போடுறாங்க நாங்க எல்லாம் அத தான் தெரிஞ்சிட்டோம் எல்லா கல்யாண பத்திரிக்கையிலும் திருமணம் திருமணம் போடுறாங்க அதனால நாங்களும் வந்து தொண்டு தொட்டு அந்த திருமணம் அதுதான் நான் எல்லாரையும் கேட்டு சரி இது என்ன திருமணம் திருமணம் ரெண்டு மணம்னு போட்டுக்கலாமே திருமணம்னு போறாங்க மூணு மணம்ன்றாங்க மூணு மணம்ன்றது யாரு அப்பா அது அம்மா சேர்த்தாக்கூட ஆறு மணமா போகுதுன்னு யோசித்தேன் பக்கத்துல ஐயர் இருக்காருயா ஐயர் இருக்காரு அவரு கதையை விடு அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு அவர் தானே இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க அதனால இதனுடைய பொருள் புரியாம பேசுற விஷயம் உலகத்துல பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாம இருக்குது ஆனா முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ள இயங்குது அது என்னன்னா இயங்குது நீர் நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இந்த உலகத்துல இப்போ இந்த முப்பொருள் ஒண்ணா அதனால தான் கல்யாணத்துக்கு போனா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு வாஸ்தான் ஏன் இதை வாழ்த்துறா 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் இப்போ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா தெரியலதா எனக்கு இல்லம்மா இப்ப லாக்அப்ல போட்டுருவாங்க முன்னெல்லாம் இப்ப எத்தனி பார்த்தாலும் பெச்சன் பிரச்சனையே கிடையாது இப்ப ஒன்னு பேத்துக்கணும் இல்ல மிஞ்சி போனா ரெண்டு பேத்துக்கணும் செத்து போக போகுது இன்னொன்னுட்டு ஆனா 16 எல்லாம் பெத்து எத்துன்னு போனோம்னு வச்சு ஊர்ல அவ்வளவுதான் நம்ம உள்ளதான் போயிடணும் படையப்பால பாம்பு புத்தல கை ஊட்டியான்னு ரஜினியை கேட்பாரு அனுமோகன் அவர் கூட அந்த கேள்விதான் கேட்டார் அன்னைக்கு போன மாசம் பௌர்ணமி அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நின்று சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது மாதிரி
இந்த ரெண்டு பஞ்சி பஞ்சபூதங்கள்ல ரெண்டு அசையா பொருளாக நிற்குது. மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும். அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, யமம் பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டேய. அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டேயன் யமம் போய் கயற போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையே எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரியக்கலை பன்னெண்டு மனுஷனுக்கு ஓடுறது, அக்னிகலை எட்டு, சந்திரகலை பதினாறு. இந்த பதினாறு கலையில் நிற்கும்போது கழுத்து கிழம் மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது. அது பதினாறு செல்வங்கள். அந்த பதினாறில் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோடு வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பதினாறு செல்வம் சேரணும். இந்த பதினாறில் நீ வாழணும். இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும். ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனை ஆச்சு? எத்தனை மாச்சு? முப்பத்தி ரெண்டா? வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு எத்தனை போய் காத்தோடு சேர்க்கணும். சேர்ந்தால் எத்தனை ஆச்சு? ரெண்டாச்சு. இந்த ரெண்டையும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில். அப்போ எத்தனை ஆச்சு? இந்த மூணும் சேர்ந்தால் தான் பதினாறு கலை. இதுதான் அக்னி கலை, இதுதான் சந்திரக்கலை. இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. பதினாறு பெற்று பெருவாழ் வாழணும். பதினாறுனா இங்கே பதினாறு புள்ளிய பெற்றுக்கிறது இல்லை. இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம். இப்படி பதினாறு செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சினு பாரு ஜனாதிபதி போய. அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது. பதினாறு மகானுக்கு மட்டும்தான். அந்த பதினாறு பெற்று நீ பெரும் வாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு. விடாது இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த பதினாறு கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணுன்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ளே பெண்ணினுடைய உடலுக்குள்ளே ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவள் ரெண்டும் சேர்ந்தால் அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாள்னர். இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் நான் சேர்றது கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடினவுடனே அவர் கண் பார்வை வந்துச்சோம், இளமை வந்துதான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க, அதாண்ட முக்தி மோட்சம்னு. இவ்வளோ கதகுது. திருமணம், திருமணம்னு திருமணம் இல்லை, அதான் திருமணம். மூணு மனம் சேர்றது திருமணம். இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்தில் மூணு முடிச்சு போயிடல, முப்பத்தி ரெண்டு முடிச்சு போட்டால் என்னவான அந்த கவர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டுக்கினே கிழமை தாமுகவர் மாதிரி. ஏம்மா அது? ஏம்மா மூணு முடிச்சு போடணும்? இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது மூணும் சேர்ந்தால் திருமணம், திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார், மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னார். அந்த பதினாறு கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அந்த அதை அடையணும், அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினா, சித்தப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு, மாமா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு. நீங்கள் நீங்கள் போங்க சொல்லு. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டும்ன்றது உசுவாசுன்னு ஜனங்கள் வெளியே நின்று, அதே மழை பெஞ்சதுன்னா சிதறி போயிருக்கோம். இப்படிலாம் சிதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க.
ஆனா யாரும் உதவி செய்யணும்னு கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுவோம். இதே குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடன் கடன் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில் வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வரும் மண்டபம் தான் அது ஆள் தான், அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம், இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும், முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்.